வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்ரியம், குரு வாழ்க, குருவே துணை. ஞானக்களஞ்சியம் கவிகள் விளக்க உரை. கவியன் 277 மெய்விளக்கம் பெற்றால். உலகப்பேர் அறிஞரெல்லாம் மனிதர் வாழ்வில் உள்ள குறைகள் தீர உணர்ந்து உரைத்தார். கலகங்கள் தீரவில்லை, காரணங்கள் கணக்கெடுத்தோர் பல பல நூறாகச் சொன்னார். நிலவுலக கவர்ச்சியிலே புலன்மயக்கில் நினைவிழந்து தன்னை மறந்து வாழ்க்கை சிக்கல் பல பெருக்கம் அறியாமை ஒன்றால் அன்றோ வார் மீது மெய் விளக்கம் பரவ நன்றா. உலகம் முழுவதிலும் ஆங்காங்கு அவ்வப்போது தோன்றி வாழ்ந்த அறிஞர் பெருமக்கள் எல்லோரும் மனிதர் வாழ்வில் உள்ள குறைகள் தீர்வதற்கு தாம் உணர்ந்த உண்மைகளை எடுத்துரைத்தார்கள். ஆனால் குறைகளும் தீரவில்லை, கலகங்களும் ஓயவில்லை. பேரறிஞர்கள் கூறிய கருத்துக்கள் மக்களிடம் பயன்பட முடியாமல் போனதற்கு காரணங்களை கணக்கிட்டவர்கள் நூற்றுக்கணக்கில் பல பல காரணங்களை கூறினார்கள். பிறந்துவிட்ட மனிதர்கள் சில காலம்தான் நிலவுலகில் வாழப்போகிறோம். இதை மறந்த மயக்க நிலையில் நிலவுலகத்தின் மீது கொண்ட விருப்பத்தினாலும் புலன்கள் மயங்கிய நிலையிலும் மக்கள் சுயநினைவை இழந்து தன்னையும் மறந்து வாழ்க்கை சிக்கல்களை பலவாறாக பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது மக்களின் அறியாமை எனும் அறிவு குறைபாட்டால் ஏற்பட்ட ஒன்று ஆகும். அறியாமை நீங்கி மக்கள் எல்லோரும் உண்மை விளக்கத்தை உணர்ந்து கொண்டார்கள் என்றால் மனித நேயத்துடன் அனைவரும் குறையின்றி இனிமை காத்து வாழ முடியும். வாழ்க வளமுடன்.